தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய யோவான் எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அத்தியாயம் 3, வாழ்வதற்கிற உயிருள்ள இறைவார்த்தைகள், 13-17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை திருச்சிலுவையின் மகிமையின் விழாவினை சிறப்பித்துக் கொண்டாடுகிறது. சிலுவை நம்பிக்கையின் அடையாளம். இந்த திருச்சிலுவை நம் வெற்றியின் அடையாளம். இந்த திருச்சிலுவை உயிர்ப்பின் அடையாளம். இதுவே நமக்கு மீட்பினையும் மகிமையையும் மாட்சியையும் தரக்கூடியதாய் அமைந்திருக்கிற சிலுவையாய் அமைந்திருக்கிறது. இந்த சிலுவையிலிருந்து தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்கிறார். ஆம், 1 கொரிந்தியர் திருமடல் 1:22-23 இறைவார்த்தைகள் சொல்லுகிறது, யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள், ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியே பறைசாற்றுகிறோம் என்று அற்புதமாய் பவுலடிகளார் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, கிபி 312 அக்டோபர் 20 ரோமையை ஆண்டு வருகிறார் கான்ஸ்டன்டைன் என்கிற மன்னன். இந்த மன்னன் மஜென்சியஸ் என்கிற மன்னரோடு போர் தொடுத்து போகிறார். அவர் அவ்வாறு போர் தொடுத்து செல்லும் போது படை வீரர்கள் ஒவ்வொருவரும் திருச்சிலுவை ஏந்திய கொடியினை பொருத்தி கொண்டு அவர்கள் கைகளில் தாங்கியவாறு உயர்த்தி பிடித்தவாறு அந்த போருக்கு சென்றார்களாம். அப்படி சென்ற அந்த போரிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே வெற்றியின் அடையாளமாய் இந்த திருச்சிலுவையானது திகழ்ந்திருக்கிறது. அன்று முதல் அதுவரை மறைவாக இருந்த இந்த கிறிஸ்தவ மதமானது, அன்பிற்குரியவர்களே, இந்த வெற்றிக்கு பிறகு அரசாங்கத்தால் அங்கீகாரம் பெற்ற மதமாக கிறிஸ்தவ மதம் மாறியது. 13 பிறகு கான்ஸ்டன்டைன் என்கிற மன்னனுடைய தாயார் தூய ஹெலனா என்பவர்கள் எருசலேமுக்கு புனித பயணம் செல்கிறார். அந்த இடத்தில் சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பல்வேறு இடங்களை சுற்றி பார்க்கிற வேளையில் கொல்கத்தா மலைக்கு சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை தியானிக்கிறார். அந்த இடத்தில் அவர் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட போது 3 சிலுவைகள் அவருக்கு கிடைக்கிறது. 3 சிலுவைகள், இதில் எது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே சுமந்த சிலுவை என்கிற சந்தேகம் வந்ததனால் அவர் என்ன செய்தாராம் தெரியுமா? கை சூம்பிய ஒரு மனிதரை அழைத்து வருகிறார். அவர் வந்ததும் இந்த 3 சிலுவைகளில் ஏதாவது ஒரு சிலுவையில் நீ உன் கையை தொடு என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, அந்த கை சூம்பிய மனிதனும் சிலுவையை தொட்டவுடனே அதிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றலானது வல்லமையானது கை சூம்பி அந்த மனிதனை முழுமையாக குணப்படுத்தியதாம். அப்பொழுது தூய எலனா அவர்கள், இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட உண்மையான திருச்சிலுவை என்று அவற்றை ஏந்தி கொண்டு அவர்கள் ரோமை நகருக்கு சென்றிருக்கிறார்கள்.
அந்த இடத்தில் அற்புதமான ஒரு ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு அந்த ஆலயத்திலே இந்த திருச்சிலுவையை நிறுவியிருக்கிறார்கள். கிபி 326 செப்டம்பர் 14 இந்த திருச்சிலுவையை அந்த ஆலயத்தில் நிறுவிய நாள்தான் திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாளாக அன்று முதல் இன்று வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. கிபி 614 பெர்சிய மன்னன் சொஸ்ரோஸ் என்பவர் ரோமை மீது படையெடுத்து செல்லும் போது அவர் குறிவைத்து இந்த திருச்சிலுவையை அங்கிருந்து அவர் கைப்பற்றி சென்று விடுகிறார். இதனை கேள்வியுற்ற எரக்லியூஸ் என்கிற மன்னன் கிபி 628 இந்த பெர்சிய மன்னன் மீது படையெடுத்து சென்று அந்த நாட்டை கைப்பற்றி அந்த இடத்தில் இருக்கிற திருச்சிலுவையை மீட்டு கொண்டு மீண்டும் கொண்டு வந்து ரோமாபுரியில் இருக்கின்ற அந்த ஆலயத்திலே அவற்றை மீண்டுமாக நிறுவுகிறார். அன்பிற்குரியவர்களே, இப்படியாக பல்வேறு படையெடுப்புகளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிலுவையானது சிதைக்கப்பட்டு சிறு சிறு துண்டுகளாக அவை பல்வேறு ஆலயங்களில் இன்று காணப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட அந்த முழுமையான திருச்சிலுவை இன்று எங்குமே இல்லை. ஆனால் அந்த திருச்சிலுவையினுடைய சிறு சிறு பகுதிகள் எல்லாம், மரத்துண்டுகள் எல்லாம் பல்வேறு ஆலயங்களில் திருப்பண்டங்களாக பாதுகாக்கப்பட்டு வருவது மிக மிக குறிப்பிடத்தக்கது. 1970 வரை இது திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாளாக விழாவாக கொண்டாடப்பட்டு வந்தது. பிறகு அந்த ஆண்டுக்கு பிறகு திருச்சிலுவையின் மகிமையின் விழா என்று இந்த விழாவானது ஏறெடுத்து கொண்டாடப்படுகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த திருச்சிலுவை மனித குலத்தின் மீது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த அன்பின் வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது. இந்த திருச்சிலுவை நன்மையின் ஊற்றாக அமைந்திருக்கிறது. இந்த திருச்சிலுவை வெற்றியின் அடையாளமாக திகழ்கிறது. எனவேதான் அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவை இன்றைக்கு நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது. மரணத்தின் அடையாளமாக கருதப்பட்ட சிலுவை வெற்றியின் அடையாளமாக திகழ்கிறது. அவ்வளவுதான், எல்லாம் இந்த சிலுவையோடு முடிந்துவிடும் என்ற நிலையில் மீண்டும் மரணத்திலிருந்து உயிர்ப்பு உண்டு என்பதை நிரூபித்து காட்டியதாய் இந்த திருச்சிலுவை திகழ்கிறது. இதிலிருந்தே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகின் பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு கொண்ட மீட்பின் அடையாளமாகவும் இந்த திருச்சிலுவை திகழ்கிறது. இதுவே நமக்கு மகிமையையும் மாட்சியையும் தர இருக்கிற திருச்சிலுவை. இந்த திருச்சிலுவையை உற்று நோக்கும் போது அவற்றை வைத்திருப்பவர்கள், அவற்றின் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருப்பவர்களை எந்த சாத்தானும் பிசாசும் அண்டுவதில்லை. காரணம், பிசாசு அஞ்சு நடுநடுங்கக்கூடியதாய் இந்த திருச்சிலுவை இருக்கிறது. எனவே இந்த திருச்சிலுவையை வெறும் அடையாளமாக பயன்படுத்துகிற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. மாறாக இது உயிர்ப்பின் சின்னம், இது நம்முடைய மீட்பின் கருவி, இதுவே நமக்கு வாழ்வளிக்கக்கூடியது என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொன்னது. கொல்லிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தி பிறகு கடிக்கப்பட்டோர் இதை பார்க்கிற போது ஒவ்வொருவரும் உயிர் பிழைப்பார் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு முன் அடையாளமாக குறிக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் உண்மையான மீட்பும் உண்மையான வெற்றியும் உண்மையான நம்பிக்கையும் உண்மையான மகிமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சிலுவையிலிருந்தே நமக்கு கிடைக்கிறது. இன்றைய 2 சொல்லுகிறது, இறைவன் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு அவர் கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த திருச்சிலுவையிலிருந்து எவ்வாறு நமக்கு நிலை வாழ்வும் மீட்பும் கிடைக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்பொழுது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவார்கள். 1 Corinthians 1:18 இறைவாத்தை சொல்லுகிறது, சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று எடுத்து கூறப்படுகிறது. பவுலடிகளார் சொல்லுகிறார், நான் உங்களிடையே இருந்த போது இயேசு கிறிஸ்துவை தவிர, அதுவும் சிலுவையில் அறியப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என நான் நினைக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, பேராயர் புல்டன்ஷின் அவர்களும் இவ்வாறு குறிப்பிடுகிறார், நான் பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறேன்,
அவையெல்லாம் கேள்விக்கு பதிலாக அமைந்திருக்கின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாற்றை, லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் என்கிற அந்த நூலை எழுதும் போது, சிலுவை மீது அறியப்பட்ட இயேசுவின் பேரன்பையும் உலகின் மீது அவர் கொண்ட இரக்கத்தையும் விளக்கிச் சொல்வதற்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, யூதர்கள் அரும் அடையாளங்களை விரும்புகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள், ஆனால் நாமோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியே பறைசாற்றுகிறோம். அதுவே நமக்கு மீட்பு, அதுவே நமக்கு நம்பிக்கை, அதுவே நமக்கு வெற்றி, அதுவே நமக்கு மகிமையும் ஆட்சியும். கண்களை மூடி ஜெபிப்போமா. சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த திருச்சிலுவையானது ஒவ்வொரு ஆலயத்திலும் அற்புதமாய் வீற்றிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மானிட குலத்தின் மீது எவ்வளவு பேரன்பு கொண்டிருந்தார், அந்த சிலுவையில் எவ்வாறு தன் இரக்கத்தை இந்த உலகத்தின் மீது அவர் வெளிக்காட்டுகிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. பாரமான சிலுவை, கொடுமையான சாட்டையடிகள், காரி உமிழ்கின்ற அவமானங்கள், இவையெல்லாம் நமக்காக, நாம் மீட்பு பெறுவதற்காக, நாம் வாழ்வு பெறுவதற்காக. அன்பிற்குரியவர்களே, இந்த ஆசீர்வாதமான நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சிலுவையை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த உலகத்தை திருச்சிலுவையினால் மீட்டீரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளும். பாவிகளாகிய நாங்கள் உம்மை தழுவிக் கொள்ளுகிறோம், உம்மை அரவணைக்கிறோம். அன்பு ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். பல்வேறு துன்பங்களினால், கஷ்டங்களினால், வேதனைகளினால், வருத்தங்களினால் இந்த உலகம் சமாதானத்தை இழந்து கிடக்கிறது, அமைதியற்ற நிலையிலே கிடக்கிறது, நிம்மதியின்றி இருக்கிறது அப்பா. தவிதவித்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தினை, குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த உலக சூழ்நிலையிலும் கூட அந்த சிலுவையின் வல்லமையினால் எங்களை மீட்டுக் கொள்ளும், எங்களை பாதுகாத்தருளும், எங்களோடு உடனிருந்தருளும் ஆண்டவரே. இதோ இந்த அற்புத வரத்திற்காக உம்மிடத்திலே வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.